ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியான ராகி பக்கவடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெல்கம் டு நிவாசு புனிதா சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். 2 கப் ராகி மாவு எடுத்துக்கலாம். இது வீட்லேயே அரைச்சி வச்ச ராகி மாவு. பொட்டுக்கடலையை நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கலாம். 1/2 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணதை 1/2 கப் எடுத்துக்கலாம். காரத்துக்கு 10 காஞ்ச மிளகாயை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 10-12 வரைக்கும் பூண்டு போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ வாசத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ பூண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம். அதையும் 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கப் பச்சை வேர்க்கடலை சேர்த்து அதையும் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. இப்போ அரைச்ச எல்லாத்தையுமே மாவில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பை ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இந்த மெத்தடுக்கு சரியாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தண்ணி தெளிக்கிறதுக்கு முன்னாடியே இதை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உப்பு காரம் வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா தண்ணி தெளித்து பிசைஞ்சதுக்கப்புறமா நமக்கு உப்பு தேவைப்பட்டாலும் அதில் சேர்க்க முடியாது. ஏன்னா மெல்ல மாவுலையும் போய் ஈவனாக உப்பு வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் இப்போவே பார்த்துட்டு வேணும்னா நம்ம உப்பு காரம் வந்து சேர்த்துக்கலாம். காரம் பத்தலைனாலும் இந்த இடத்துல நமக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். எனக்கு உப்பு காரம் வந்து சரியாக இருக்கிறதுனால நான் அப்படியே தண்ணி தெளித்து பிசைகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். நம்ம பக்கோடா மாதிரி நீல நீளமாகவும் போட போகிறதில்ல, இல்லை வடை மாதிரி பெருசாக தட்டி போட போகிறதும் இல்லை. குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக லேசான பீஸாக தட்டி தட்டி போட்டு எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா போடுங்க. 1 கைப்பிடி அளவு மாவு எடுத்துக்கிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி தட்டி தட்டி உதுத்தி விடுங்க. வெங்காயம் போட்டிருக்கறனால கெட்டு போயிடும்னு பயக்க வேண்டாம். இது வந்து நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வாரம் ஆனாலும் கெடாது. அதே மாதிரி 1 வாரம் ஆனாலும் நல்லா கிறிஸ்பியாகவே மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா லேசாக தட்டி தட்டி குட்டி குட்டியாக போட்டுடுங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக பிசைஞ்சு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் பொரித்து எடுத்துடலாம். நம்ம 2 கப் மாவு தான் எடுத்தோம், ஆனால் எவ்வளோ ராகி பக்கவடை நமக்கு கிடைக்குது. இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.